அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகையின் மூலமாகத்தான் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா விஷயங்களையும் எல்லா விடயங்களையும் சாதித்தாங்க. மனை வேண்டுமா, நீங்க சலாத்துல் இஸ்திஸ்காவை கொடுங்க. உங்களோட தேவைகள் நிறைவேறணுமா, சலாத்துல் ஹாஜா இருக்குது, அந்த தொழுகைய நீங்க தொழுது அல்லாஹ்விடத்திலே கேளுங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்துல தடமாற்றம் வருதா, நீங்க சலாத்துல் இஸ்திஹாராவை கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, நீங்க அதற்குரிய அந்த பலாவுடைய தொழுகையை நீங்க தொழுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த எல்லா விஷயத்தையும் நீங்க தொழுகையின் மூலமா சாதித்துக் கொள்ளுங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஞ்சு நேர தொழுகைக்கும் சுருக்கமான ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. என்ன, யார் சுபஹுடைய தொழுகையை தொழவில்லையோ அல்லாஹ் அவருடைய முகத்தில பிரகாசத்தை அல்லாஹ் எடுத்துருவான். அவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் அவருடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்ய மாட்டான். யார் துஹர தொழலையோ அவருடைய ரிஸ்கில அவருக்கு கஷ்டத்தை நெருக்கடியை அல்லாஹ் கொடுப்பான். யார் அசர தொழலையோ அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் எடுத்து அவருக்கு நோய் குண்டங்களை அல்லாஹ் கொடுப்பான். யார் மஹ்ரிப தொழலையோ அவருடைய பிள்ளைகள் இவருடைய பேச்சை கேட்பாரு. யார் இஷாவுடைய தொழுகிய தொழலையோ அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய தூக்கத்தில் இருக்கக்கூடிய ராகத்தை அல்லாஹ் எடுத்துருவான். சொன்னார்கள், நாங்க உங்களுக்கு வெள்ளிக்கிழமையுடைய நாள்ல உங்களோட நாங்க யுத்தம் செய்ய மாட்டோம். ஏன்னு சொன்னால் நீங்க பள்ளிக்கு போகக்கூடிய நாள் சனிக்கிழமை, அது யகூதிகளுடைய நாள், அந்த நாள்ல நாங்க யுத்தம் செய்ய மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை அது கிறிஸ்டியன்ஸ், அது கத்தோலிக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய நாள், அவர்கள் சேர்ச்சிக்கு போகக்கூடிய நாள், அந்த நாளையும் நாங்கள் யுத்தம் செய்ய மாட்டோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி சொல்லிவிட்டு அந்த காபிர்கள் வெள்ளிக்கிழமையுடைய நாளில் முஸ்லீம்கள் பள்ளியிலே தொழுகிறார்கள். இரண்டு சப் பெரும் சப் வரலாறுகளை எழுதுகிறார்கள். இது போன்ற ஒரு குலையை இந்த முஸ்லீம் உம்மத்தை எப்பொழுதும் கண்டிருக்க மாட்டார்கள். பெரும் இரண்டு சப்புகளையும் ஜும்ஆவுடைய நேரத்தில் அந்த காபிர்கள் வெட்டி கொண்டு போகிறார்கள். பின் சப்ப வெட்டக்கூடிய நேரத்துல நாங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், முன் சப்ல அப்படியே தக்பீரை விட்டுட்டு நாங்க போயிருப்போம். கண்ணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, வெட்டக்கூடிய நேரத்திலும் சஹாபாக்கள் தொழுகையை விடல்ல. அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நாட்டுடைய ஜனாதிபதி, அவர்களுடைய உயிர் தொடக்கம், எல்லா மக்களுடைய உயிரும் போகுது, ஆனால் தொழுகையை விடல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு வராங்க. அவங்க குத்தப்பட்டு உடல் வெளியில தொங்குது, இரத்தம் போகுது, நெஞ்சில ஒரு குத்து, வயிற்றில் ஒரு குத்து, அடி வயிற்றில் ஒரு குத்து, மூணு குத்துகள், இரத்தம் போகுது. எதை சாப்பிட்டாலும் அது வெளியில வருது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் முழிக்கிறாங்க. மயக்கத்தில் இருக்கிறாங்க, அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் முழிக்கிறாங்க. எழுப்பி சொல்றாங்க, அஸ்ஸலா அஸ்ஸலா. மனிதர்கள் சஹாபாக்கள் முழுந்து விட்டார்களா? லா ஹல்ல ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத லஹு, யாருக்கு தொழுகை இல்லையோ அவருக்கு இஸ்லாத்தில் எந்தவித பங்கும் இல்லை. இந்த சொல்றாங்க, என்னைய மஸ்ஜிதுக்கு கூட்டி வருவாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன உமரே, நீங்க சபராத்தில் இருக்கிறீங்க, பள்ளிக்கு தொழ போகணுமா? சொன்னாங்க, கியாமத்து வரைக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் இந்த விஷயத்தை எட்டி வைப்போம். இந்த உமர் சபராத்தில இருந்தும் தொழுகே விடல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமில்ல, ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவுடைய யுத்தத்திலே இருக்கிறார்கள். அவங்க அனுமதி கேட்கிறாங்க அந்த ஷிமர் இடத்திலே.
அல்லாஹ்வுடைய உதவி எந்த அளவு வருது.